ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆராக் வந்து ஸ்டோரி புக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்டோரி புக்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, கிட்ஸுக்கான ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 500-600, ரொம்ப நல்ல புக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து 700-800 கூட போச்சு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் 5 புக்ஸ் வாங்கினோம்னாலே ஒரு 1500-2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு சொன்னாங்க, நீ வந்து ஏன் ப்ரீலோட் புக்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது, அவங்க ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அம்மா எந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப டேர்ன் அவுட் ஆகாமல் அந்த மாதிரிலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70% அவங்களுக்கு வந்து நல்ல புக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு காட்டினாங்க, நான் பார்த்துருந்தேன், ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா ஆல்ரெடி குட்டி பாப்பா, அவங்க எப்படினாலும் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பத்திரமா வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம தான் எப்படி படித்து காட்ட போகிறோம், இந்த புக்கே போதும் அப்படின்னு தோணுச்சு. சரி, நாம் ரொம்ப நல்லா புக்ஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீலோட் புக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் சரி, நிறையா இருந்துச்சு. அவங்களோடதுல ஒவ்வொன்றிலையும் நான் குரூப்பில் ஆட் ஆகி அவங்க புக்ஸ்லாம் நான் பார்த்துட்டே வந்தேன். ரொம்ப நாள் கழித்து சில புக்ஸ்லாம் வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்ஸ் எல்லாம் நான் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் வாங்கினேன். அவங்க ரொம்பவே நீட்டாக வந்து அதை பேக் பண்ணி அமிச்சிருந்தாங்க. இந்தியா போஸ்ட்டில் தான் அமிச்சாங்க. 4 days வந்து எனக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சு. பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஜிபே அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக புக்ஸ் எல்லாம் பத்திரமாக அவங்க பேக் பண்ணி அமிச்சிருந்தாங்க. 1 kg ஆஃப் புக்ஸ் வந்து 365 rupees ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் இவங்க போடுவாங்க. அந்த 1 kg எவ்வளவோ அது போடுவாங்க. எனக்கு 1 kg வந்து 4 books தான் வந்திருந்தது. இன்னொரு புக் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக 50 rupees அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் 5 books வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக்ஸ்லாம் என்னென்ன நான் ஒன்று காட்டுறேன். சொல்லப்போனால் இந்த எல்லா புக்ஸுமே கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தான் வந்திருந்தது. புது புக் மாதிரியே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்பி பிரின்சஸ் அப்படிங்கிற புக், இது வந்து போர்ட் புக், எல்லா பேஜஸுமே வந்து போர்ட்ஸில் தான் இருக்கும். அண்ட் இதில் பிக்சர்ஸ் தான் நல்லா பெருசாக இருக்கும், வேர்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பா வந்து நல்லா பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த பீட்டர் ராபிட் கிளப் அப்படிங்கிற புக் வாங்கினேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் பெருசாக இருக்கும், அண்ட் அந்த லைன்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம படிக்கும்போதுமே அவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பாப் பேட்ரோல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால டாக்ஸ் வச்ச ஸ்டோரி இருந்துச்சு. இது வந்து பாப் பேட்ரோல் ஸ்டோரி மாதிரி தான். இதுவும் வந்து பிக்சர்ஸ் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு புக்கும் நான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் இருக்குது, சைமன் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு அந்த ரைம்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த புக் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதை பார்க்குறவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கினேன். இதுலேயும் பாருங்களா, ஒரு பேஜ் ஃபுல்லாத்துக்கும் அந்த பிக்சர் தான் இருக்கும், ஒரே ஒரு லைன் ரெண்டு லைன் அப்படி தான் இருக்கும். கர்டில் அப் டைட், இந்த புக் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய புக்கு. ஆக்சுவலாக வந்து 1 kg 4 books அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து நாங்கள் மிஸ்டேக் பண்ணது இந்த புக்கில் தான். இது வந்து பேப்பர் பேக் புக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதோட பேஜஸ் வந்து ரொம்ப அதிகம், அண்ட் இதோட அட்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து போர்டு, அதுதான் ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு. அது எங்களுக்கும் தெரில அதில். பட் ஆனால் இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 99% இது புது புக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். இது வந்து யூஸ் பண்ண ப்ரீலோட் புக் மாதிரியே இல்லை. 12 stories இருந்தது. இல்லை கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 stories வந்து இப்போ படித்து காட்டிட்டேன். எந்த புக்ஸில் எல்லாத்தையுமே காட்டி எந்த புக்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அந்த கர்ட் லப் டைப் தான் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேர்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த புக் மட்டும்தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய புக் அண்ட் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி புக்ஸோட குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. இது வந்து ஓவராலாக 5 books 90% ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா புது புக்குனே தான் நம்ம நினைப்போம். ஸோ ப்ரீலோட் புக்ஸ்லேயே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.